ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நலம்தானா சேனல். இன்னைக்கு புட்டு செய்ய போறோம். ஏற்கனவே புட்டு மாவு காமிச்சிருக்கிறோம், இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஹோம்மேட் ஃப்ளவர், அது வீட்லயே செஞ்சிருக்காங்க. இடியாப்பம் புட்டு ரெண்டுமே செய்யலாம். புடி கொழுக்கட்டை, சாதாரண கொழுக்கட்டை, இப்பெல்லாம் போட்ட புடி கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம். இதுல அரை கப்பு மாவு எடுத்திருக்கேன். இப்ப இதுல கால் கப்பு தேங்காய், கால் கப்புக்கும் கூட கூட கால் கப்பு போதும். அப்புறம் ரொம்ப போட்டாலும் தேங்காவா இருக்கும். இதுலயே ஏலக்காய் தூள் கொஞ்சம், ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இப்ப தண்ணியில தெளிச்சு கொஞ்சம் பொலபொலன்னு பசஞ்சு, நம்ம நாட்டு சர்க்கரையோ வெள்ளப்பாகோ சர்க்கரையோ அப்புறம் ஆவியில வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமேலு கலந்து சாப்பிடலாம். வெள்ளை பாகு வச்சு திக்கு பாகு வச்சு கலந்தோம்னா நல்லா இருக்கும். நாட்டு சர்க்கரை போட்டாலும் நல்லா இருக்கும். சாதாரண சர்க்கரை ஒயிட் சர்க்கரையும் போட்டுக்கலாம். இந்த இப்படி பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு கொதிக்க வச்சிருக்கிறோம் தண்ணியை. ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் அதுல வச்சா நல்லா இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது, பொல பொலன்னு தான் இருக்கணும். நல்லா மாவே சாஃப்டா எடுத்துட்டு என்ன இல்ல துணி போட்டு வச்சோம்னா உதிராம இது ஒட்டிக்காம தட்லையும் வைக்கலாம். துணி இல்லாதவங்க தட்லையே கூட வச்சிருக்கோம். அதனால தண்ணி கொதிச்சிருச்சு. இப்ப அந்த துணிய வந்து அப்போதைக்கு வச்சீங்கன்னா ஒட்டாது, ஈரம் நினைக்காம வச்சுட்டு உடனே மாவை அதுல போட்டோம். போட்டோம்னா ஒட்டாம வரும். ரொம்ப முதல்லயே போட்டோம்னா துணிய போட்டோம்னா ஒட்டிக்கும். இது வெந்தோன்னு எடுத்து திரும்பவும் இதுல போட்டு சக்கரை தூவி பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அனந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.